அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படத்தின் ஒரு இன்ஸ்பிரேஷனில் அன்பேவா திரைப்படத்தில் ஒரு ட்ரீம் சாங்கை கோச் வண்டியில் உட்கார்ந்து போகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஏவிஎம் சரவணன் அவர்கள் டிசைட் பண்ணார். சிச்சுவேஷனை எம்எஸ்வி சாருக்கு சொன்ன உடனே அவர் கம்போஸ் பண்ண விதமும் ஆர்கெஸ்ட்ரேஷனும் எல்லாமே மேஜிக். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்களும் இந்த பாடல் ஒலிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி உங்களுக்கு ஒரு கோச் வண்டியில் அப்படி சிக் சிக் சிக்ன்னு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த பாடல் வேறு எந்த பாடலும் இல்லை, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே. பூரண நிலவோ உன்னகை மலரோ, பூரண நிலவோ உன்னகை மலரோ. அழகினை வழித்தே அமுதத்தை கொடுத்தே நடக்க தோடித்தே ராஜாவிப்பா. பொன்னாரை மயக்கம், பொன்னாரை மயக்கம். பார்த்ததும் இன்று
மூடுதே விட்டம் பொன்மாரை மயக்கம் பொன்மாரை மயக்கம் இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரைசேஷன் இந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் இன்றைக்கி இந்த காலத்தில் வந்து சாத்தியமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். என்ன சொன்னாலும் அந்த காலம் அந்த காலம்தான். இப்போ அடுத்த பாடல் இன்னொரு பொக்கிஷம். சில இசையமைப்பாளர்கள் சில இயக்குநர்களோடு சேரும் பொழுது அந்த காம்பினேஷன் சூப்பர் ஹிட். அந்த வரிசையில் இந்த காம்பினேஷன் கொடுத்த எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸ்ரீதர் எம்எஸ்வி, இந்த காம்பினேஷனை மறக்கவே முடியாது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஈஸ்ட்மென் கலர் படம் காதலிக்க நேரம் இல்லை, இந்த படத்துலேருந்து தான் நம்ம அடுத்த பாடலை கேட்க போகிறோம். அனுபவம் புதுமை அப்படிங்கிற இந்த பாடலை வந்து பிபி ஸ்ரீனிவாசர் சுஷில் அம்மா பாடியிருந்தாங்க படத்தில். இப்போ அந்த பாடலை உங்களுக்காக அனந்தும் மகத்தியும் பாட போகிறாங்க.
சிங்காரத்தே போல குலுங்கிடும் அவள் வண்ணம். அகசித்தாடை முந்தானை தழுவிடும் எண்ணம். அவள் எங்கே என்றால் நான் இங்கே நின்றேன், அவள் அங்கே வந்தாள் நாங்கள் எங்கோ சென்றோம், எங்கோ சென்றோம். திரையுலக மார்க்கண்டேயன் திரு சிவகுமார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். ஜெயா டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மத்திய அரசு தராத ஒரு கௌரவத்தை மெல்லிசை மன்னர்களுக்கு வழங்கிய நம்முடைய தமிழக முதல்வர், புரட்சி தலைவி, எங்கள் கலை உலக சகோதரி அவர்களுக்கு திரையுலக சார்பிலேயே முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்க ஒரு மிகச்சிறந்த கலா ரசிகை என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ராம் தியேட்டர் பக்கத்தில் அலிகான் என்ற ஒரு நண்பர் இருக்கிறார். பேசும் சினிமா துவங்கியது 1931 அக்டோபர் 31 அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா படங்களுடைய பாடல்களை ஒலிப்பதிவு செய்து வச்சிருக்கார். அதை தெரிந்து கொண்டு நம்முடைய முதல்வர்கள் அவரை வரவழைத்து 60,000 பாடல்களை ஒலிப்பதிவு செய்து வேதாந்த லைப்ரரியில் வைத்திருக்கிறார்கள். ஓய்வு கிடையாது, ஓய்வு எப்போ கிடைத்தாலும் அந்த பாடல்களுக்குள்ளே தன்னை மூழ்கடித்துக் கொள்வார்கள். பட்டிக்காடா பட்டணமா படம் நாம் பார்த்துருக்கிறோம். கேட்டுக்கோடி உரிமை மேளம் என்ற பாட்டை வருகின்ற அந்த ஆங்கில கவிதை வரிகளை எழுதி கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதே மாதிரி முக்தா சீனிவாஸ் அவர்கள் காந்திருக்காரு. அவருடைய சூரியகாந்தி படத்திலே நான் என்றால் அது அவளும் நானும் என்ற பாடலே வருகின்ற அந்த கவிதை வரிகளை எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவரே பாடி நடித்திருக்கிறார் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன். அந்த மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் திரையுலகம் செய்யாத இந்த அற்புதமான ஒரு பாராட்டு விழாவை மெல்லிசை மன்னர் கேட்டிருக்கிறார்கள். கண்ணனூர் டவுன் ஹாலில் 3 மணி நேரம் கச்சேரியை முடிச்சுட்டு ஒரு டீனேஜ் பையனாக வந்து சென்ட்ரல் ஸ்டுடியோவில் இருக்கார் கோயம்புத்தூரில். எஸ்எம்எஸ் சுப்பையநாடு அவர்கள் அங்கே மியூசிக் டைரக்டர். புது வசந்தமாமே பாபில் இனி புதிதாய் மனம் பெறுவோமே என்று ஒரு 2 வரிக்கு வெளியே வரைக்கும் மியூசிக் போட்டு பார்க்குறாரு, செட் ஆகலை, எஸ்எம்எஸ் போயிட்டார். அப்போ ஹார்மோனியம் அசிஸ்டண்ட் நம்முடைய எம்எஸ்சி அவர்கள் ஹார்மோனியம் தொடக்கிற வேலையில் இருக்கார். அவர் இவர் அன்னைக்கு அவர் மியூசிக்கை போட்டுட்டு காலையில் இருந்தோன்னு இவர் அசிஸ்டண்ட்டு எஸ்எம்எஸ் பார்த்து, ஐயா நம்ம பிசு ஒரு டியூன் போட்டிருக்காருனார். இந்த வாசிக்கு இவர் கேட்ட உடனே அவர் ஒன்றுமே சொல்லலை, இது நீ போட்டேன்னு சொல்லாத, நான் போட்டேன்னு சொல்லிக்கன்னு சொல்லி அதை படத்தில் பயன்படுத்தி அது ஹிட் ஆகி போச்சு. அதன் பிறகு 3-4 பாடல்கள் அப்படியே போட்டவர் அவர் பேரை மட்டும் பயன்படுத்திட்டார், எம்எஸ்சி பேர் சொல்லவே இல்லை. இப்போ ஜூபிட்டர் நிறுவனம் பேக் பண்ணி மெட்ராஸ் போகுது, கேமரா லைட் மைக்கு சவுண்ட் எக்யூப்மெண்ட்லாம் பேக் பண்ணி ஒரு வேனில் போகும்போது இந்த இளைஞனை அந்த வண்டியில் ஏற்றி விட்டு எஸ்எம்எஸ் சொன்னார்,
இவன் வைரம் வைடூரியம் புஷ்பராகம் கோமேதகம். நான் போட்ட நாலு பாட்டு, நான் போடல இந்த இளைஞன் போட்ட பாட்டு, இவனை கைவிட்டு விடாதீர்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மாமேதைக்கு இந்த விழா எடுத்துக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.